ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மதி ட்ரெண்டி கிரியேஷன்ஸ். நம்ம சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறதுல நான் ரொம்ப 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 ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு அப்படின்னா ப்ளீஸ் 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 நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அப்போல்லாம் உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரீச் ஆகும். அதனால தான் நான் இங்கே பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அண்ட் குக்கிங் அண்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில்கள் நிறைய இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காரமடையில் இருக்கிற நம்ம அரங்கநாதர் திருக்கோயில் தான். பெருமாள் கோயிலுங்க இது. இதில் வர தேர் வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ விசேஷமாக இருக்கும். இது தேர் அன்னைக்கு கண்டிப்பாக நான் எடுக்கல, ஏன்னா தேர் அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். இது தேருக்கு அடுத்த நாள் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆனால் தேருக்கு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துட்டு குறையவே இல்லை. பாருங்கள், கோயிலுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளேயும் வந்து சுவாமி தரிசனம் கிடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மக்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், லைனில் வந்துட்டு வேண்டுதல்லாம் நமக்கு வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். நீங்கள் கோவைக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளோ சூப்பரான விசேஷமான கோயிலில் ஒன்று இது. நீங்கள் கோயம்புத்தூர்காரங்களா அப்படின்னா நீங்கள் ஒருவேளை நீங்கள் கரமடை தேருக்கு வந்திருக்கலாம், வர முடியாமல் போயிருந்தால் இதையாவது நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இதை வந்து நான் வியூஸுக்காகவும் இல்லைன்னா வேறு எதுக்காகவும் ஆட் பண்ணவே கிடையாது. நான் பார்த்தேன், சரி உங்களுக்கும் வந்துட்டு தரிசனம் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கூட்டம் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயுமே நம்மளால் போகவே முடியல, அவ்வளோ கூட்டம். ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு திரும்ப போட முடியல, அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஆட்கள் வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு விசேஷங்கள் கோயிலில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெருமாள் கோயிலுக்கு உரிதான நிறைய விஷயங்கள் இந்த கோயிலில் சிறப்புன்னு சொல்லலாம். இதுதாங்க தேர். தேரோட வடம் பார்த்தீங்கன்னா நல்லா சங்கிலி போட்டு எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். தேரில் என்ன பறக்குதுன்னு நினைக்காதீங்க, அது வாழைப்பழம். வாழைப்பழத்தை வந்துட்டு இப்படி வந்து தூக்கி போடுறது இந்த கோயிலில் பெரிய விசேஷங்க. அதுக்காக இங்கே பக்கத்தில் கடை போட்டிருக்காங்க. வாழைப்பழம் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது மக்கள் வந்து வாங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா விபூதி, அதாவது கற்பூரம் வச்சு அந்த கீழே இருக்கிற அந்த மண் வந்துட்டு நோயெல்லாம் தீர்க்குமாங்க. அவ்வளோ இதாக பக்தர்கள் வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எரிஞ்சதெல்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு மேலேருந்து ஒருத்தவங்க தள்ளி விடுவாங்க. அதை எடுக்கிறதுக்காக கீழே நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. பாருங்க, இதுதான் தேர். இந்த மாதிரி வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு சாமி வந்து ஆடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலத்தோடு இந்த மாதிரி வந்துட்டு பந்தம் பிடிச்சி எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு டீம்னு கிடையாதுங்க, டீம் டீமாக பேட்ச் பேட்ச்சாக இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. ஜமப் மேளத்தோடையும் நம்ம நாட்டு மேளத்தோடையுமேவும் இந்த மாதிரி நிறைய பேட்ச் வந்துட்டு சாமிக்காக நேர்த்தி கடனை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்காக அன்னதானம் வந்துட்டு நினச்சவங்க டெம்போட்ட போக அந்த சைடு கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளம்புற அந்த வேல பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி நிறைய பேர் பேட்ச் பேட்சாக வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு நேர்த்தி வச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் தான். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தரிசனம் வந்து நல்லா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே ரீச் ஆயிரும். அதனால தான் உங்களுக்கு ஏதாவது சஜஷனோ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். பாய்.